பாதுகாப்பு கொடுக்குறீங்களே, யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க? யாருக்கு யாரால் சமூக அமைதிக்கு அச்சுறுத்தல்னு வருதோ அவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க. போகும் இடமெல்லாம் வன்முறை தூண்டக்கூடிய பேச்சு, முஸ்லீம்களுக்கு எதிரான வன்மத்தை கக்கக்கூடிய உரைகள். அண்ணாமலை கூட பேசுறாரு, நாங்கள் நினைத்தால் பாஜக தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். நீங்க நினைத்தா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? அதெல்லாம் சொல்லல. எப்ப பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சரியில்லை. ஏதோ ஆர்எஸ்எஸ் ஏதோ இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் பெரிய பணி செய்வதை போல ஒரு உருவகத்தை உருவாக்குவது ஏன் என்று நான் கேட்கின்றேன். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய ஒன்றிய அரசின் உளவு பிரிவு, இன்டெலிஜென்ஸ் பியூரோவாகத்தான் இருக்க வேண்டும், அந்த உளவு பிரிவு ஒரு சுற்றறிக்கையை தமிழக கேரள அரசுகளுக்கு அளித்திருக்கிறது. அதுக்கு என்னவென்றால், இந்து மத தலைவர்களுக்கு கூடுதலாக பாதுகாப்பு அளிக்க வேண்டும், மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை எதிரொலி என்று சொல்லி தினத்தந்தியில் இதுதான் இன்றைக்கு தலைப்புச் செய்தி. சமீபத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பிற்கு எதிராக, அதனுடைய துணை அமைப்புகளுக்கு எதிராக இந்திய ஒன்றிய அரசு அறிவித்த தடையை அடுத்து சிற சில இடங்களில் இந்த பெட்ரோல் குண்டு என்று சொல்லப்படக்கூடிய அந்த குண்டுகளை வீசியிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய அலுவலகங்கள் மற்றும் சில பிரமுகர்களின் வீடுகளை குறிவைத்து வீசப்பட்டிருக்கிறது. அதை வைத்து அதே போல் கேரளாவில் நடந்த அந்த பந்தும் முழு அடைப்பு, அதன் பிறகு அங்கேயும் இந்த மாதிரி சில தலைவர்கள்லாம் வந்துட்டு அவங்களுடைய ஹிட்லிஸ்ட்டில் இருக்காங்க, பிஎஃப்ஐனுடைய ஹிட்லிஸ்ட்டில் இருக்காங்க, எனவே அங்கேயும் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த செய்தியை தமிழக அரசிற்கு அனுப்பியிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நேற்று ஊரோடு நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் உள்ள இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட இந்து அமைப்புகளின் தலைவர்களை கொல்வதற்கு சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக மத்திய உளவு அமைப்புகள் தகவல் அனுப்பியுள்ளன. இரு மாநிலங்களிலும் உள்ள இந்து அமைப்புகளின் முக்கிய தலைவர்களை பாதுகாப்பை பலப்படுத்துமாறு போலீஸுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. அவர்களது வீடுகள், அவர்கள் செல்லும் இடங்களிலும் உஷாராக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் 5 தலைவர்களின் உயிர்களுக்கு ஆபத்து இருப்பதாக மத்திய உளவு அமைப்புகள் தகவலை பகிர்ந்துள்ளன. அதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்குமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. அதன்படி அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் போலீஸ் படை கமாண்டோக்கள் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழ்நாட்டில் 2 மண்டலாக செயல்பட்டு வருகிற ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நிர்வாகிகளில் 4 பேருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தீவிரமாக இயங்கி வருகின்ற இந்து அமைப்புகளின் முன்னணி நிர்வாகிகள் வெளியே செல்கிற போது மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களது வீடுகளையும் அவர்கள் செல்லும் இடங்களையும் தீவிரமாக கண்காணிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி கூறுகிறது. பாதுகாப்பு கொடுக்குறீங்களே, யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க? யாருக்கு யாரால் சமூக அமைதிக்கு அச்சுறுத்தல்னு வருதோ அவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க. என்ன செஞ்சிச்சின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்களுக்கு இப்படியான ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று யோசிக்க வேண்டாமா? போகும் இடமெல்லாம் வன்முறை தூண்டக்கூடிய பேச்சு, முஸ்லீம்களுக்கு எதிரான வன்மத்தை கக்கக்கூடிய உரைகள், நாம் ஒரு 100 பேர் துப்பாக்கி எடுத்தால் போது 20 லட்சம் முஸ்லீம்களை கொன்னிடலாம், அப்புறம் இந்தியா இந்து ராஷ்டிரமாக ஆயிடும்னு சொன்னது, இப்படியெல்லாம் ஒரு ஒரு இடத்துலையும் பேசக்கூடியவர்கள் இப்பொழுது கூட ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு மாவட்ட நிர்வாகி கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் என்ன பேசினார், அதை வெளியிடலை, அந்த மாதிரி பேசியிருக்கிறார் அவர். நாங்கள் நினைத்தால் அண்ணாமலை கூட பேசுகிறாரு, நாங்கள் நினைத்தால் ஆர்எஸ்எஸ் பாஜக தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள், நாங்கள் நினைத்தால் அப்படிலாம் பேசுகிறாரு. நீங்கள் நினைத்தா இந்த எதிர்கேள்வி எந்த அரசாங்கமும் அவர்களை தூக்கி போகிறது, தமிழக அரசு உட்பட சொல்கிறேன், போடுறதில்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் பேச்சும் செயலும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நோக்கியோ சமூகத்தை நோக்கியோ இந்த நாட்டில் நிலவக்கூடிய அந்த வேலையின்மையை நோக்கியோ
அல்லது பெரிய அளவிற்கு விலைவாசி உயர்வுக்கு காரணமான பணவீக்கத்தை பற்றியோ ரூபாயினுடைய வீழ்ச்சியை பற்றியோ இதையெல்லாம் ஒருபோதும் பேசுவதில்லை பாஜக. ஏன்னா அது மாதிரி எதுவும் செய்யறதும் இல்லை. இந்த தலைவருக்கு மாலை போடுறது, அந்த தலைவர் இது பண்ணுறது, அங்கே ஒரு விழாவை நடத்துறது, இது தான் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்குதே தவிர, அந்த கட்சியினரும் பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அதெல்லாம் ஒரு எப்போ பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சரியில்லை. அப்புறம் இவர்களுக்கிடையே நடக்கக்கூடிய அந்த தொலைபேசி உரையாடல்கள் மீதெல்லாம் பார்த்திங்கன்னா வழக்கே கிடையாது. தமிழக அரசு ரொம்ப தான் பயப்படுதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒருத்தர் ஃபோன் பண்ணி வேறொருத்தரோட பேசியிருக்கக்கூடிய அந்த பதிவு கிடச்சிதுன்னா உடனடியே நடவடிக்கை எடுத்து தூக்கி உள்ளே வைக்கக்கூடிய தமிழக காவல்துறை. இதிலெல்லாம் ஏன் இந்த மாதிரி ரொம்ப மெத்தனமாக இருக்குன்னு தெரியலை. அதுதான் முக்கியம். இப்போ இவங்கெல்லாம் யார்? இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்களெல்லாம் என்ன சமூக தொண்டர் ஆட்டிட்டாங்க? இந்து அமைப்பை சேர்ந்தவர்களெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க தமிழ்நாட்டில்? மதவாதத்தை தூண்டுவதனால் தூண்டி எதிரிகளை உருவாக்கி அந்த எதிரிகளினுடைய இலக்காக இவர்கள் இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வன்முறை இயக்கன்றது ஆர்எஸ்எஸ் தான். அந்த இயக்கத்தினுடைய நடவடிக்கைகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கொண்டுத்தான் மற்ற அமைப்புகள் எல்லாம் உருவாகி பலம் பெற்று வருகின்றன. அதில் தான் ஒன்று பிஎஃப்ஐ. இட்ஸ் ரியாக்ஷன் டு ஆர்எஸ்எஸ் வயலன்ஸ். அதுதான் இங்கே எதிர்த்து அது வந்துச்சு. அதனால தான் அது கேரளாவில் இதாச்சு. ஆனால் ஒருதலை பட்சமாக வந்துட்டு அவர்களால் கொல்லப்பட்டவர்கள் என்று சொல்லி மட்டும் ஒரு பட்டியலை விடக்கூடிய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் ஹோம் மினிஸ்ட்ரியும் ஆர்எஸ்எஸ்னால் கொல்லப்பட்ட மற்ற மார்க்சிஸ்டுகள் மற்றபடி அந்த மாதிரி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வச்சிருந்தவர்கள் இல்லை மற்ற முஸ்லீம்கள் அந்த பட்டியலையும் வெளியிட மாட்டேங்கிறீங்க. அப்போது வெளியிடாமலேயே ஒருதலை பட்சமாக தகவலை கொண்டு போயிட்டு ஏதோ அவர்கள்லாம் அந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு அவங்களுக்கு அவங்க மொழியில் சொல்லணும், இந்த தேசத்தை காப்பாற்ற பிறந்தவர்கள் போல இவர்களுக்கெல்லாம் ஓய்ப்பிரிவு பாதுகாப்பு எதற்காக? அப்போ இவங்க ஓய்ப்பிரிவு பாதுகாப்போடு போய் அந்த மதவாதத்தை நல்லா விளைக்கிறதுக்கு விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ஒன்றிய அரசு விரும்புது, அது தமிழக அரசு செய்து அதனுடைய பணத்தில். ஏன்னா குறைஞ்சது இவங்க சொல்லக்கூடிய அந்த ரெண்டு மண்டலங்களாக பிரித்திருக்கிறார்கள்னா அதில் நாலு பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு போலீஸ்காரர் துப்பாக்கியோடு, ஒருத்தன் இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு ஆளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பல வருஷமாக இப்படி தான் தூக்கிட்டிருக்கிறான் ஒருத்த பின்னாடி. அதே மாதிரி இந்த அர்ஜுன் சம்பத் அவருக்கும் பாதுகாப்பு. இவங்கள்லாம் எப்படி பாதுகாப்பு பெறுவாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். இவங்களே வச்சு காரை உடச்சிக்கிட்டு, இவங்களே வச்சு ஆளை வச்சு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எங்களுக்கு தேவை பாதுகாப்பு, அதில் அவங்களுக்கு ஒரு கௌரவம். இதில் காவல்துறைக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இவங்க போகிறது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கூடவே இருந்துட்டு அவங்க விவரத்தை அனுப்புவாங்க, அது ஒரு உளவு வழிதான். ஆனால் அப்படி இல்லாமல் கண்டுபிடிச்சிட முடியும் இவங்கள. இப்படியாப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து அதை தலைப்புச் செய்தியாக்கி ஏதோ ஆர்எஸ்எஸ் ஏதோ இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் பெரிய பணி செய்வதைப் போல ஒரு உருவகத்தை உருவாக்குவது ஏன் என்று நான் கேட்கின்றேன். இதற்கு தமிழக அரசும் துணை போகிறதா என்றுதான் நமது கேள்வி. இந்திய உள்துறை அமைச்சகம் சொல்லுது இந்த ஆண்டு நாலு பேருக்கு, இந்த ஆண்டு அஞ்சு பேருக்குன்னு. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டுடைய உளவு அமைப்பு இப்படியான அச்சுறுத்தல் அவர்களுக்கு இருக்கிறதா? இருக்கிறது என்றால் ஏன் என்பதை விளக்கி சொல்ல வேண்டுமா அல்லவா? சும்மா பாதுகாப்பு கொடுத்துட்டு இவங்க ஏதோ பூச்சிக்கிற மாதிரி இவங்க கூடலாம் அப்படி ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு துப்பாக்கியை பிடிச்சிட்டு வர்றது அப்படின்லாம் அநியாயமும் இல்லை, கேவலமும் இல்லை. இதெல்லாம் வன்முறை விதைக்கிற ரவுடி பயல்களுக்கெல்லாம் வந்துட்டு பாதுகாப்பு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தானே இதுவும். அவங்க வன்முறையை தவிர வேறு என்ன அவங்களுடைய வார்த்தை இல்லை? அவங்களுடைய வார்த்தைகளில் என்ன இருக்குது? இந்த நாட்டினுடைய வளர்ச்சியா, இந்த நாட்டினுடைய வேறு ஏதாவதா, என்ன பேசுகிறாங்க அதை சொல்லுங்கள். எப்போ வந்தாலும் இந்து ராஷ்டா, எப்போ வந்தாலும் இந்து மக்களுடைய பாதுகாப்பு. நேற்று கூட ஊரலம் போனாங்களே, அதில் என்ன பாதுகாப்பு வந்துட்டு அவங்களுக்கு குறைவாக இருந்துச்சு? அவ்வளோ பெரிய இது பேண்ட் அடிச்சுட்டு போகிறாங்க, என்ன அது என்ன அடிச்சுட்டு போகிறீங்க? என்னத்துக்கு அது ரூட் மார்ச்சான். ரூட்டு மார்ச்சு யார் பண்ண வேண்டியது? அங்கே பிஜேபியினுடைய அரசு அந்த ரங்கசாமி ஓரம் ஒதுங்கி உட்காந்துட்டார். எல்லாம் செய்கிறது தமிழ் செய்ய அங்கே இருக்கிற மற்ற அமைச்சர்களும் தான், நமச்சிவாயம் கமிச்சிவாயம்னு அவங்களாம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்கன்றதை பாருங்கள். அதை நான் தனியாக பேசியிருக்கிறேன், மின்துறையை தனியார் மயமாக்கல், அவ்வளோதான். பேசுறது மதவாதம், செய்கிறதெல்லாம் கார்பரேட்டுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தான். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இவங்க ஒன்றும் இந்து மக்களை காப்பாற்றிட போகிறதில்லை, இந்து மதம் சொல்லக்கூடியதில்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லை இவங்கெல்லாம் வேத விற்பனர்களும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கலவரத்தை தூண்ட வேண்டியது, மோதலை உண்டாக்க வேண்டியது, சமூக பிளவை ஏற்படுத்த வேண்டியது, அதன் மூலம் உருவாகக்கூடிய வாக்குவாதத்தை வைத்துக்கொண்டு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டியது. இவ்வளோதான் இந்த ஃபார்மேட்டை தான் இயங்கிட்டு வராங்க. இவங்களுக்கு பாதுகாப்பு, ரொம்ப பாதுகாப்போடு உங்களுடைய ஜனநாயகத்தை அழிக்கக்கூடிய வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த நாட்டுக்கு இருக்கிறது. இந்த நாட்டுக்கு எப்படிப்பட்ட அச்சுறுத்தல் வந்தாலும் சொல்ல வேண்டியது உளவு அமைப்புகள் தான். ஆனால் அந்த உளவு அமைப்புகள் இந்த நாட்டுக்கு சமூக மோதலை உண்டாக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு அவங்களால் சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குதுன்றதை மட்டும் ஏன் சொல்லலை? இந்த கேள்வியை தான் நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன். அதுதான் முக்கியம். அவங்க பேசுகிற பேச்சு இது, அதில் இவ்வளோ நன்மை இருக்குது, அவங்க எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி நிலவுது அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்களால? உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லுவாரா? முடியாது. ஏன்னா பெரிய வரலாறு பின்னாடி வரும். எனவே மக்களே, இவர்களை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாடு எப்படிப்பட்ட உருவகத்தை, மோடி அரசு எப்படிப்பட்ட ஒரு உருவகத்தை உருவாக்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். பாசிசத்தை நோக்கி வேகமாக இந்த நாடு எடுத்துச் செல்லப்படுகிறது. பின்னாளில் எதற்கும் எந்த உரிமையும் இருக்காது. அப்படிப்பட்ட உரிமை பறிப்பும் நிகழப்போகிறது, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சமூக அமைதி என்பது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கேள்விக்குறி ஆகியிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி என்பது வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த நாடு மதவாதத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.